காலத்திலே கடந்து வருவோம். ஆண்டவர் நம்முடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளும்படியாக, நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களிலே அவர் பிரியப்படும்படியாக, நாளிலே அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி வறுமையாக்கி அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்மையோடு நாம் கடந்து வருவோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் என்னை ஒரு விசை கூட நீர் சுத்திகரிக்க வேண்டுமே என்று சொல்லுவோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக, ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிற நாம் நம்மை ஒரு விசை அவருடைய சமூகத்திலே தாழ்த்துவோம். வேதம் சொல்லுகிறது, சேராபீன்கள் இரண்டு சிறகுகளால் தன்னுடைய முகத்தை மூடி, இரண்டு சிட்டைகளால் தன்னுடைய பாதத்தை மூடி, இரண்டு சிட்டைகளால் பறந்து கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கூப்பிட்டு சொல்லுகிற சத்தத்தினால் தேவாலயத்தின் வாசல் நிலைகள் அதிர்ந்தது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான வல்லமையுள்ள பரிசுத்தமுள்ள ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் அவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, நாளிலும் உம்மை ஆராதிக்கும்படியாய் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுவோம், அவருடைய சமூகத்திலே கெஞ்சுவோம். ஆண்டவரே, அநேக நேரங்களிலே ஆண்டவரே நான் தவறிவிட்டேன் என்று உண்மையாய் நம் இருக்கிற விதமாய் ஆண்டவரிடத்திலே நாம் வருவோம். ஆண்டவர் நம்மை புரிந்து கொள்கிற ஆண்டவர். நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடு அனுபவித்ததினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாளிலே கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கும்படியாகவும் நாம் வந்திருக்கிறோம். ஒரு பெரிய ஒரு ஆண்டவருக்கு பிரியமான பரிசுத்த ஜீவியம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டுமே. வேதம் சொல்லுகிறது, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னுடைய இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய இருதயத்திலே உள்ளந்திரியங்களிலே ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேளையிலே ஆண்டவரிடத்துல சொல்லலாமா, ஆண்டவரே என்னை ஒரு விசை கூட சுத்திகரியும். ஆண்டவரே, பரிசுத்தர் கூட்டம் நடுவில் உலாவுகிறே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே உலாவும்படியாய், நம்மை பலப்படுத்தும்படியாய், நம்முடைய ஆராதனை அவர் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சொல்லலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே என்னை ஒரு விசை கூட சுத்திகரியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. Yeah.
உடைய கர்த்தரங்களை தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தினதற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே என்னுடைய ஆராதனைகள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் என்னுடைய ஆண்டவரே என்னுடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கும்படியாய் ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் உடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே நீர் மாத்திரம் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. அவர் பெரியவர். அல்லேலூயா. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த ஆண்டவர் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்த நாள் முதலே இந்த நாள் வரையிலும் அவர் கைவிடாமல் நமக்கு கூடவே இருந்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நடத்துகிற ஆண்டவர் அவர் நல்லவர். அல்லேலூயா. நல்லவராகவே இருக்கிறார். இந்த நாளிலும் அவரை நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம்.
ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவரை துதிக்கும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேளையிலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் அவரை மகிமைப்படுத்தும்படியாக, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹாலேலூயா. நம்முடைய கால் சறுக்கிறது என்று சொல்லும் போது ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கிறதா இருந்ததே. ஹாலேலூயா. அந்த ஆண்டவரை நாம் இந்த வேளையிலே ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். நீர் நடத்துகிற வந்த பாதைகளை நினைக்கும் போது ஆண்டவரே எவ்வளவு அற்புதமாய் அதிசயமாய் எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து வருகிறதை போல எங்களுடைய ஆண்டவர் எங்களை சுமந்து வந்தீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகள் மத்தியில் ஆண்டவர் எங்களோடு இருந்தீரே ஆண்டவரே. எங்களுடைய வியாதிகள் மத்தியில் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தினதே ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் எங்களுடைய ஆண்டவர் எங்களுக்கு சமீபமாய் வந்து எங்களை விசாரித்தீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே. நீர் பெரியவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா. ஹாலேலூயா. எல்லாம் சந்தோஷம் மாறா
வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சர்வ வல்லவர் என்றும் வாக்கு
உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பான thank you.
ஆத்துமாவை மரணத்திற்கு விடுவித்து காத்த எங்களுடைய ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே, பாதையில் எல்லாம் எங்களுடைய ஆண்டவர் கூட இருந்த ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் நடத்தினீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போன நேரங்களிலே ஆண்டவரே எங்களை நீர் பலப்படுத்தினீரே ஆண்டவரே, எங்களை ஆற்றினீரே ஆண்டவரே, தேற்றினீரே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், உத்தம இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹாலேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை உத்தம இருதயத்தோடு நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய வல்லமை விளங்கப்படும்படியாக கர்த்தருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹாலேலூயா. அவர் நம்மை காண்கிற தெய்வம் அவர். ஹாலேலூயா. அவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். ஹாலேலூயா. உத்தம இருதயத்தோடு ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படியாக ஆண்டவர் இந்த இடத்திலே அசைவாடுகிறபடியினாலே ஆண்டவரை உத்தம இருதயத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹாலேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் அவர்களுக்குள்ளாய உலாவி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று சொன்ன எங்களுடைய ஆண்டவர் எங்கள் மத்தியிலே உலாவுகிறதற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருந்த போதிலும் எங்களுடைய ஆண்டவர் உண்மையுடையவராயிருந்து எங்களை பலப்படுத்தினீரே, எங்களை நடத்தினீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிற கர்த்தர், எங்களுக்கு உதவி செய்கிற எங்களுடைய ஆண்டவர், நீர் நல்லவராய் எங்களுடைய ஆண்டவர், எங்களை நடத்துவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா. நாம் அக்கிரமக்காரராய் இருக்கையிலே அவர் நம்மை நேசித்தாரே. அவரை தூசிக்கிறவர்களாய் இருந்த போதிலும், அவரை விரும்பாதவர்களாய் இருந்த போதிலும் அவர் நம்மை தேடி வந்து ரட்சித்தாரே. எத்தனை நல்ல ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா. நாம் பாவிகளாய் இருக்கையிலே நமக்காய் மரித்தாரே. நம்முடைய அக்கிரமங்களை தம்மில் ஏற்றுக்கொண்டு நம்மை விடுவித்தாரே. அவர் எத்தனை நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு எத்தனை பெரியது, அவருடைய இரக்கங்கள் அத்தனை பெரியது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் அவர் நம்மை தெரிந்து கொண்டாரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லலாம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நமக்காய் அவர் அடிக்கப்பட்டார், அவர் நமக்காய் நொறுக்கப்பட்டாரே. இந்த நல்ல ஆண்டவரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் ஆண்டவரே ஒரு விசை கூட ஆண்டவரே நீர் எனக்காய் அடிக்கப்பட்டீரே என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. Thank you, Lord. Karunai de kai
வேதம் சொல்லுகிறது, தேவன் அவரை நொறுக்க சித்தமாகி என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார், அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் நமக்காக அடிக்கப்பட்டு, நமக்காக நொறுக்கப்பட்டு, அவருடைய தழும்புகளாலே சுகமாகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பரிகாரியான கர்த்தர் நமக்காய் பலியானார். அல்லேலூயா. ஆண்டவரே, இருதயத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே, உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்த இரக்கம் பெரியது என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்காய் ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்த இரக்கத்திற்காய் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி, ஓ இருதயத்தின் ஆழத்தில் இருந்து எங்களுடைய ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களிலே ஒரு நன்மையும் எதிர்பாராதபடி ஆண்டவரே, ஒரு நன்மையும் இல்லாதிருந்தும் ஆண்டவரே, எங்களை நீ நேசித்தீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றியோடு எங்களுடைய ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுடைய கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய ஆண்டவர் எங்களை ஏற்றுக்கொள்வீராக ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வல்லப்பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, ஒரு கூட்டமாய் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய ஆண்டவரை ஆராதிக்க எங்களுடைய கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய், உங்களுடைய வல்ல ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின இரக்கத்திற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுடைய ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய், உங்களுடைய ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவருடைய முழு ஆளுகைக்குள்ளாய் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர் நடத்தும்.